கல்வாரி சிலுவையிலே நமக்கு வேண்டிய யாவையும் செய்து முடித்தார் என்பதை மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. மனுகுலத்திற்கான மீட்புக்கான தேவன் மனுஷனை இந்த பூமியில் உண்டாக்கி அவனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் அவன் உண்டாக்குறது சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே செய்தார். அவன் யோசிச்சு ஒவ்வொரு தடவை, ஆண்டவரே எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அப்படியே அவன் கேட்டு அதுக்கப்புறம் அவன் செய்து ஒன்றும் கொடுக்கல, எல்லாத்தையும் முடிச்சிட்டார். எப்போ பார்த்தீங்கன்னா அவனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ குறைவுகள் எப்படி வந்தது, வியாதி எப்படி வந்தது, இந்த குறைவு வியாதி குடும்பத்தில் பிரச்சனை இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா மனுஷன் தேவனுடைய வார்த்தையை விட்டு மீறினபடினாலே. வேதம் சொல்ல மீறுதல் நிமித்தம் பாவம், பாவத்தால் மரணம் அல்லது பிரிவு, செப்பரேஷன். இப்படி மனுஷன் இழந்து போனதை திரும்பவும் மீட்டு கொடுக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே இந்த மீட்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். எப்படி அந்த ஒரு படத்தை கொடுக்கிறார் பாரு. அந்த நாளில் மேய்ப்பர்கள் ஒரு பிரதான வேலை, எல்லா இடத்துலையும் ரொம்ப காமனா பொதுவா இந்த மேய்ப்பர்கள் பல இடத்துல வேலை செய்துட்டு இருப்பாங்க. அது ஒரு மேய்க்கிற வேலை. அப்ப சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், என்னிடத்தில் வரும்பொழுது உங்களுக்கு குறைவே இல்லை. அந்த மேய்ப்பன் என்ன பண்றாரு, உள்ளும் புறம்பும் நல்ல மேய்ச்சலை கொடுக்கிற, வயல்ல கொண்டு போய் மேய்க்கிறான், அப்புறம் கொண்டு வரான், அப்புறம் அது ஒரு ஒரு அதோடைய தொழுவத்தில் வரும்பொழுது தொழுவத்திலையும் அதுக்கு தேவையான மேய்ச்சலை கொடுக்கிறோம். அதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு குறைவும் இல்லாமல் அவனை வைக்கிறது போல கத்த சொல்றாரு, நான் நல்ல மேய்ப்பேன், நீங்கள் என்னுடைய ஆடுகளாக இருக்கிறீர்கள். அப்படின்னா கத்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரா? வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரா? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவையும் தந்தரளினான். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவையும் தந்தரளினான். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஜீவன் சொல்லும்போது, ஜீவனுக்குன்னு சொல்லும்போது டே டு டே லைஃப், அனுதினமும் வாழறதுக்கு, சரிங்களா? இந்த குடும்பத்தில் நீங்கள் வாழறீங்க, குடும்பம் நடத்துறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ உலகத்தில் வாழறதுக்கு எல்லாமே கொடுத்துட்டாராம். அப்புறம் தேவ பக்திக்கு வேண்டிய யாவையும் கொடுத்துருக்கான். இப்ப ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கு வேண்டிய யாவையும் கொடுத்துருக்கிறான்னு சொன்னா, அப்ப நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் குறைவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அது ஏன் எனக்கு வரலன்னு சொல்லும் போது வேதம் சொல்றது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 1:3 சொல்லுகிறது, உன்னதங்களிலே சகலவற்றையும் ஆவிக்குரிய ரீதியிலே கத்தர் வச்சிருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஆவிக்குரியதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, நான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு வந்தேன், அதுக்கு எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம பார்த்தோம் இப்படி விசுவாசத்துல பேரும் பொழுது முதல் பகுதியை பார்த்தோம், ஃபெய்த் டு ரிசீவ், விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பு வச்சு பல வாரமா நான் போதிச்சேன். பிறகு அடுத்தது பார்த்தோம், காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், தேவனுடைய விசுவாசம். இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம், விசுவாசத்தினாலே வாழ்வது. எல்லாம் சொல்லுவோம், இதை முடிச்சுட்டு அடுத்தது பார்க்க போறோம், சேவிங் ஃபெய்த். ஒவ்வொரு பகுதியாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ இதை பார்ப்போம், எப்படி விசுவாசத்தில் வாழ்வது அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். விசுவாசனா என்னன்னு தெரியாமலே விசுவாசில் வாழ முடியாது. அப்போ எபிரேயர் 11:1 பார்த்தோம், விசுவாசமானது நம்பப்படலின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கும். அப்போ விசுவாசம்னு சொல்லும்போது நம்பப்பட்டிருக்காரு, இதை குறித்து நான் நிறையா சொன்னேன் இல்லையா. இப்போ காணப்படாதவைகளை பற்றி பேசிட்டு இருக்கோம். விசுவாசிக்கிறது எதை பத்தி விசுவாசிக்கிறேன்னா, கண்களில் காணப்படுகிறது அல்ல, காணப்படாதவைகளை குறித்த ஒரு ஒரு முழு நிச்சயம், முழு உறுதி. அப்ப விசுவாசம் எதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா, காணப்படுகிற காரியத்தை அல்ல, காணப்படாததை பத்தி பேசுது. காணப்படாததை பத்தி பேசின உடனே கண்ணில் காணல அப்படின்ன உடனே அது இல்லை என்ற முடிவில் நீங்க வந்துடக்கூடாது. இப்ப சுகம் கத்தர் கொடுத்துட்டாருன்னு சொல்லுது. வேதம் சொல்லுகிறது உங்கள் சாபத்திலிருந்து கத்தர் உங்களை நீங்களாக்கி மீட்டுட்டான்னு சொல்லுது. இப்ப கண்ணில் பார்க்கலன்னு உடனே அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. காணப்படுகிறதை விட காணப்படாத மண்டலம் ஒன்று இருக்கு, அது ரொம்ப உண்மையானது. நான் கவனிக்கிறீங்களா? அப்ப அந்த காணப்படாத மண்டலம் எவ்வளவு உண்மையானதுன்னு சொன்னா, எல்லாமே அங்கிருந்து தான் வந்ததுன்னு சொல்லுது. புலப்பட்டு கொண்டிருக்கிற, தோன்றி கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களும் காணப்படாத மண்டலத்திலிருந்து வந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது.
அப்ப காணப்படாத மண்டலத்தில் இருக்க யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தேவன் இருக்கிறார், பிறகு தூதர்கள் இருக்கிறார்கள், அசுத்தாவிகளும் காணப்படாத மண்டலத்தில் இருக்கு. பிறகு நம்ம பார்த்தோம் தேவனுடைய வசனம் கூட கண்ணில் காண முடியாத மண்டலத்தில் தான் இருக்கு. அது பத்தி சொல்லுது வேதம், வசனம் ஆவியாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுவோம் கண்ணில் பார்க்க முடியாது. அப்போ வசனத்தை கண்ணில் பார்க்க முடியாது, பைபிளில் வசனத்தை பார்க்குறோம், ஆனால் அது சொல்லப்பட்டிருக்கிறத கண்ணில் பார்க்க முடியல. அதை தான் நான் சொல்கிறேன், சுகமானீர்கள் சொல்லுது, வியாதி நேரத்தில் கண்ணில் பார்த்தா சுகம் இல்லாத மாதிரி தான் இருக்கு, கண்ணில் புலப்படலை. சமாதானத்தை உண்டு முண்டுபடியான தண்டனை அவர் மேல் விழுந்தது. ஆகவே வேதம் சொல்கிறது இப்பொழுது சமாதானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்கிறது. எல்லா சாபத்திலிருந்த தேவன் உங்களை மீட்டுக் கொள்ளப் போகிறான்னு சொல்ல மீட்டெடுத்தார், மீட்டுக் கொண்டார்னு சொல்லுது. ஆனால் இப்போ நம்ம கண்ணில் காணக்கூடிய விதத்தில் இல்லை, வார்த்தை ஆவியாய் காணப்படாத மண்டலத்தில் இந்த வாக்குத்தத்தங்கள் இருக்குங்க. இப்போ காணப்படாத மண்டலத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஒரே சந்தேகம், சரியா நம்மளால் ஈஸியாக அதை கோப்ப பண்ண முடியல. ஏன்னா காணப்படுகள் நம்மளை வந்து காண்கிற காரியங்கள் நம்ம மனதில் ரொம்ப அழுத்தத்தை ஏற்படுத்துது. வியாதி வரும்போதும், கஷ்டம் வரும்பொழுதும், சில பிரச்சனைகள் நாம் சந்திக்கும் பொழுதும், ஜனங்க நமக்கு விரோதமாக சில காரியத்தை பேசும் பொழுதும், கேட்கிற இந்த காரியங்கள் உங்கள் மனதளவில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் எப்படி உங்கள் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுன்றது நிறைய விசுவாசிகள் தெரிய மாட்டேது. இப்போ வேதம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நீங்கள் விசுவாசிகள் ஆன பிறகு உங்களுடைய லெவல் வேற லெவலுக்கு வந்துட்டீங்க. காணப்படுகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற உங்களுக்கு. அப்போ யாரை பற்றி எழுதுறாரு? விசுவாசியை பற்றி சொல்றார். விசுவாசிகள் யாருன்னா காணப்படுவர்களை பார்க்கறது இல்லையா, இந்த கண்களால் காணப்படுகிற காரியத்தை பார்த்துட்டு பயப்படுறவங்க கிடையாது, அவங்க வேறொரு காரியத்தை பார்க்குறாங்க. அது என்ன? காணப்படாதவைகளை நோக்குகிற. எல்லாம் சொல்லுங்க. அப்போ என்னுடைய விசுவாசத்தாலே வியாதியின் நேரத்தில் நம்மளால் சுகத்தை பார்க்க முடியும். யார் உங்களை கைவிட்டாலும் தேவன் உங்களோடு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். தாய் மறந்தாலும் அவர் மறக்கல அப்படின்றது உங்களால பார்க்க முடியும். இருளா இருக்கும், ஆனா அதன் மத்தியில் நீங்க வெளிச்சத்தை பார்ப்பீங்க. பாலைவனம் மாதிரி இருக்கும், ட்ரையா இருக்கும், வறண்ட நிலமா இருக்கும், ஆனா நீங்க சொல்லுவீங்க அது வயல்வெளியா இருக்கு, கத்தர் அதை மாற்றிருக்கா. அக்கினி ஊடா நடப்பீங்க, ஆனா அது உங்களை தாக்காது, அது அழிக்காது. காரணம் என்னவென்றால், காணப்படுகிற காரியத்தை விட காணப்படாத மண்டலம் ரொம்ப பவர்ஃபுல், அங்கிருந்தான் எல்லாமே வந்திருக்கு. அதை எப்படி சொல்லுதுன்னா, காணப்படுறவைகள் அநித்தியமானது, காணப்படாதவைகளும் நித்தியமானது. அப்ப பார்த்து கொண்டிருக்கிற காரியம் எல்லாம் மாறிடும். காணப்படாதது நித்தியமானது. அப்ப வியாதி மாறும், காணப்படாத சுகம் நித்தியமானது. வியாதி மாறும், சுகம் வரும். பிரச்சனை மாறும், உன் வீட்டில் அமெரிக்க நம்பிக்கையும் வரும். நீங்கள் யுத்தத்தை பார்ப்பீங்க, ஆனால் அதன் மத்தியில் கண்டிப்பாக ஜெயத்தை பார்ப்பீங்க. சத்துருக்கள் உங்களுக்கு வந்தாலும் அவங்க செதறி ஏழு வழியாக ஓடுவாங்க, ஆனால் நீங்கள் ஜெயிச்சு மேலே வருவீங்க. நம்மளுடைய லெவல் எப்படி மாத்திரார் பாருங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு மனதில் பாதிப்பு வருது, பயப்படுறீங்க, அப்புறம் கலங்குறீங்க. ஆனால் இப்போ வேதம் சொல்லுது, யாரெல்லாம் காணப்படாதவைகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் விசுவாசியாக மாறிட்டீங்கன்னா அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம். எல்லாம் சொல்லுவோம். நீங்கள் நான் நிறைய தடவை இந்த சபையில் சொல்லிக்கிட்டே வரேன், விசுவாசிகள் என்று சொல்லுகிறவங்க நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு இந்த உபத்திரவத்தை இப்படி தான் என்றாங்களா, இப்படி யோசிக்கிறாங்களா கேட்டு பாருங்கள். அதி சீக்கிரத்தில் நீங்கிடும், இது லேசான உபத்திரவம்னு அப்படி யாராவது சிந்திக்கிறாங்களா, யோசிக்கிறாங்களா கேட்டு பாருங்கள். ஒரு தடவை கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் காணப்படாதவைகளை குறித்து அவங்களுக்கு போதிக்கப்படல, காணப்படுகிற காரியத்தையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்க பிரச்சனைகள், உங்களுடைய இழப்பு, நஷ்டம், துன்பங்கள், இது இதை வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய,
ஆனால் தேவன் கிறிஸ்துவை கொண்டு அந்த கல்வாரி சிலுவிலே எனக்கு என்னவற்றையெல்லாம் செய்து முடித்திருக்கிறார், அவருடைய மகத்துவம் என்ன, புண்ணியம் என்ன, அவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு, யாரெல்லாம் நல்லா வாழ முடியும்னு சொல்லும் பொழுது விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னா ஒரு கண்டிஷனே இல்லை பாருங்க. அதுக்கு வந்து இந்த ஆளு இப்படிலாம் கிடையாது. யாரும் அந்த யூதரானாலும் கிரேக்கரானாலும் அது வித்தியாசமே கிடையாது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அப்ப எல்லாருக்குமே இந்த ஆசீர்வாதம் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட நல்லா கவனிக்கணும். இது என்னுடைய நன்மை ஏதோ ஒரு வரம் பெற்ற தாசர் கிட்ட இருக்குது, இந்த நன்மை நான் நல்லா வாழணும்னா ஒரு பாஸ்டர் கிட்ட போனோம், அவர் கையை வச்சு ஜெபம் பண்ண நடக்கும்ன்றதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க ஜெபிக்கிறத நான் தப்பு சொல்லல, ஆனா அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. நீங்க முதல்ல ஜெபிக்க கத்துக்கணும், உங்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாருன்னு தெரியணும். அப்பதான் தீங்கு நாள் வந்தா கூட உங்களால எதிர்த்து நிற்க முடியும், எதிர்த்து சகலவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திராணி, ஒரு பலன் உங்களுக்கு வரும். அதனாலதான் வேதம் சொல்லுது, சபைக்கு கூடி வருத சில விட்டு விடுறது போல விட்டு விடாம, மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு. நீங்க தான் காலையில வந்தீங்களே, ஏன் திரும்ப வரீங்க சொல்லுவாங்க சில பேர். காலையில தான் போனி, என்னத்துக்கு போற? நீங்க காலையில வந்தாலும் சாயந்தரம் எதுக்கு வரீங்கன்னா, எனக்கு வந்து வாழ்க்கை இப்படி இருக்க கூடாது, சில காரியத்தை நான் கத்துக்கணும், வாழ்க்கையில முன்னேற நீங்க விரும்புறீங்க. அதனால நான் போதிக்கும் பொழுது என்னுடைய நேரத்தை நான் உங்களுக்கு சும்மா வீணடிக்காம, நான் நிறைய நேரம் உங்களுக்கு எப்படி தேவன் என்ன செய்திருக்கான்னு சொல்ல நான் விரும்புறேன். நான் சவாலா சொல்றேங்க, சேலஞ்சா சொல்றேன், தோத்து போகவே மாட்டீங்க. நீங்க இவரை நம்பி வந்த நீங்க கெட்டு போகவே மாட்டீங்க. ஆமென். அப்ப இது வந்து விசுவாசம் காணப்படாத காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது, தேவன் உண்மை, தூதர்கள் உண்மை, அதே போல மனுஷனை பத்தி சொல்லுது, நீங்களும் ஆவியா இருக்கிறீர்கள். அப்ப நம்மளையும் நம்ம பார்த்தது இல்லை, நமக்குள்ள இருக்கும், நம்ம உள்ள இருக்கும். ஆனா வெளிப்புறமான மனுஷனையே யோசிச்சுட்டு கூடாது. நாளுக்கு நாள் அவன் அழிகிறான், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிறான். பாருங்க நம்மளுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் பாருங்க. வெளிப்புறமான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன வரான் சொல்லுங்க சொல்லுங்க. அதனாலதான் வயசாகிறது மறைக்கலான்னு பார்த்தா கூட அது ஒன்றும் பண்ணிக்க முடியாது. அது நல்லா தெரியுது, வெளிப்புறமான மனுஷன் நாலு நாள் என்ன வரான், செத்துக்கிட்டே இருப்பான். நீங்க ஒன்னா பாருங்க, 50 கிட்ட டச் பண்ணும்போது உங்க தோல் செத்து போறது தெரியும். உங்க கால் இருக்குல்ல, நிறைய கால் வெடிப்பு இருக்குமே, பார்த்துருக்கீங்களா நீங்க? தட்ஸ் எ டெட் செல், சொன்னதான் விளங்கும். அதுக்குன்னு ஸ்க்ரப் ஒன்று வாங்கி கருகருன்னு தேய்ச்சிட்டு இருப்பான், பெடிக்யூர் பண்ணுவாங்க. This is nothing but it is a dead cell. உன்னுடைய சரீரம் செத்துட்டு வருது. பயம் இருக்குல்லைங்க, உண்மையா தான் சொல்றேன். முகலாம் வர வரன்னு ஆயிடும், அப்படியே தோல் சுருங்கும், பல்லு காலையில் ஏஞ்ச உடனே பல்லு கடிக்கும் போது வலிக்கும், ஈரெல்லாம் வலிக்கும், கை கால்லாம் ஸ்டிஃபா இருக்கும். அது என்ன சொல்லுதுன்னா, குழி பக்கத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த வெளிப்புறமான மனுஷன் நீங்க என்னதான் பாதமா அரைச்சி குடிச்சாலும், தங்கத்தையே நீங்க கரைச்சி குடிச்சாலும், சாவுன்றது நிச்சயம், அது அசிங்கமாயிட்டே வரும். நான் சமீபத்தில் ஒரு படம் ஒன்று பார்த்தேன், ஒரு பிக்சரு. அது வந்து ஷீஸ் பியூட்டி குவின், அழகு ராணி. அந்த அம்மாவுக்கு இப்போ வந்து 97 வயசாம். அந்த படமும் இந்த படமும் போட்டான், பக்கத்தில் போட்டிருக்கேன். இதுவா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாம் இங்கெல்லாம் தொங்கி எல்லாம் கீழே அப்படி இப்படியே தொங்கிட்டு இருக்குது. இதுக்கு தான் நம்ம ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். பாருங்க, இந்த வெளிப்புறமான மனுஷனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறோம், ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் வெள்ளையானா கருப்பாக்குறோம், பல்ல சரியாக செட் பண்ணிக்கிறோம், 3 என்ன 4 சாப்பாடு கொடுக்குறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், உடம்பை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறேன். குட், நல்லது தான், வீடு பெயிண்ட் அடித்து நல்லா வைக்கிறது நல்லது. ஆனா உள்ள இருக்கிற ஆள் நல்லா இல்லாம, வெளியில இருக்கிற வீடை வந்து நல்லா பெயிண்ட் அடிச்சு சுத்தமா வச்சிருந்து, அவருக்கு கட்டிலு ஏசி எல்லாம் வாங்கி போட்டு, உள்ள இருக்கிற ஆளு நல்லா இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி இந்த சரீரத்தையே பாதுகாக்கிற நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு காணப்படுகிறத பத்தியே ஒரு இது
உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், அவனை நம்ம பலப்படுத்தணும். அவன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனோட தொடர்பு கொள்ள முடியும். அந்த மனுஷன் தேவனை ஆராதிக்கிறவனா மாறணும். ஆக வேதம் சொல்லுது, நீ உள்ளார்ந்த மனுஷனை வல்லமையாய் பலனடை. அப்ப உள்ள இருக்கக்கூடிய மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது, அந்த மனுஷன் இருந்துதான் வாழ்க்கையில வாழறதுக்கான ஊற்று அங்கதான் இருக்கான். எப்படி சொல்லுது பாருங்க, உங்க வாழ்வுக்கான ஊற்று எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நல்ல வாழறதுக்கான ஊற்று எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இருதயத்தில் இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது, மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு செவியை சாய். நான் சொல்ற வார்த்தையை கவனி, அப்புறம் அதை கவனிச்சு என் வசனத்தை எங்க வைக்கணும்னு சொன்னாரு, இருதயத்திலே. எல்லாம் சொல்லுங்க. அப்போ ஆவின்னு சொன்னா இருதயம், உள்ளான மனுஷன் சொல்லி வேதத்துல பல விதமா சொல்லப்படுது. ஆவிதான் இருதயம், இருதயம்தான் ஆவி, உள்ளான மனுஷன்தான் ஆவி. இது மூணு மூணு விதமா சொல்லுது. ஆனா ஒரே காரியம்தான், இன்னமோஸ்ட் பீயிங், உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன். இப்ப வெளிப்புறமான மனுஷன் வாழணும்னா உள்ளகிற மனுஷன் நல்லா இருக்கணும். ஆனா ரட்சிக்கப்பட்டுட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்படி இருந்துடக்கூடாது. வந்து வார்த்தையை கேட்பது ரொம்ப முக்கியம். காண்கிற எல்லாமே காணப்படாத மண்டலத்திலிருந்து தேவன் எப்படி பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11:3 சொல்லுது. வேத வசனத்தை திருப்பிக்கிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. எபிரேயர் 11:3, விசுவாசத்தினாலே கொடு போட்டுங்க, நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும். அப்ப தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தினாலே உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. அப்ப தேவன் பேசும்பொழுது, நம் தேவன் விசுவாசத்தின் தேவன். பூமி வெறுமையாய் ஒழுங்கின்மையாய் இருளா இருந்தது. ஆதியாகமத்தை நீங்க படிச்சீங்கன்னா அது விளங்கும். இந்த எபிரேயர் நிருபத்துல 3வது வசனத்தை பேசும்பொழுது கவனிங்க, விசுவாசத்தை பத்தி பேசும்பொழுது ஆதியாகமத்தில் தேவன் உலகம் உண்டாக்குறத பத்தி கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கார். அப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், விசுவாசத்துக்கும் தேவன் சிருஷ்டிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, என்ன தொடர்புக்கு, ஏன் அதை சொல்லணும்ன்றத நீங்க கவனிக்கணும். கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது வேதம் சொல்ல, இந்த உலகம் வெறுமையும் ஒழுங்கின்மையா இருளா இருந்தது. இப்படி இருந்த இடத்துல அவர் தனக்கு என்ன வேணுமோ அதை காணப்படாதத தோன்றக்கூடிய விதத்துல விசுவாசத்தினாலே வார்த்தைகளை பேசி உலகங்களை உண்டாக்கினார். அப்ப விசுவாசம் என்று நீங்க சொல்லும் பொழுது காண்கிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை உங்களுக்கு என்ன வேண்டுமோ, இல்லாதவைகள் இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் மேல் விசுவாசம் உடையவர்களாய் நீங்களும், நீங்கள் விசுவாசத்தோட, தேவனுடைய விசுவாசத்தோட நீங்கள் பேசி உலகங்களை உண்டாக்க முடியும். காரணம் என்னவென்றால், நீங்கள் தேவனை போலவே இருக்கிறீர்கள், அவர் ஆவியாயிருக்கிறார், நீங்களும் ஆவியாயிருக்கிறீர்கள். தேவன் மறுபிறப்பினாலே உங்கள் ஆவியை திரும்பவும் சிருஷ்டித்திருக்கிறார், நீங்கள் புது மனுஷன். ஆனா இப்போ எதை பார்க்கணும்னா, சங்கீதக்காரன் பாருங்க, தாவீது ரொம்ப ஒரு அருமையான மனுஷன். அவனுடைய ஜபமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். சங்கீதம் 119:18 வசனத்தை, அது 119 சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி அதை படிக்கிறது உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நிறைய பேர் படிக்கிறது இல்லை. அது ரொம்ப பெருசாக இருக்குது, இன்றைக்கி படிக்க முடியுமான்னு தெரியல, நமக்கு ஒரு 7 வசனம் படித்தா போதுன்றாங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் தொடங்குங்க. நிறைய பேர் சங்கீதம் படிப்பாங்க, எனக்கு தெரியும், சங்கீதம் அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த சங்கீதத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பகுதி தாவீது நிறைய எழுதியிருக்கார். அவர் இதை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறார், சங்கீதம் 119:18, உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பைபிள் எழுதியிருக்குதுல எழுத்து, ஆனால் கண்ணு குருடா இருக்கு, படிக்க முடியல. ஆண்டவரே எனக்கு இப்போலாம் நம்ம கண்ணாடி போட்டிருக்கோம், கண்ணு தெரியலாம் கண்ணாடி போட்டுக்கிறோம். அதனால் தாபி இருக்கு அந்த நாளில் பாவம் கண்ணாடி இல்லை போலுக்குது. அதனால் ஆண்டவரே எனக்கு கேட்ராக் வந்துடுச்சு, அதனால் என் கண்ணை திறங்கினாரா, கிடையாது. அவர் சொல்றாரு, இந்த வேதத்தில் இருக்கிற வசனம் ஆவியாக இருக்குது, என்னுடைய மன ரீதியில என்னால புரிந்து கொள்ள முடியல. ஆகவே புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே, காணக்கூடிய விதத்திலே நான் காணும்படி என் கண்ணை திறந்திருளும். எதை பார்க்கறது, முடிய அதிசயங்களை காணும்படி. எல்லாம் சொல்லுவோம், தேவனுடைய அதிசயத்தை பார்க்கும்படி என் கண்ணை திறந்திருளும்.
தாவீதை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, சாதாரண பையன், வீட்டுல கூட அவனை வந்து சரியா அவ்வளவு மரியாதை கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. வீட்டிலே கடைசி பையன், சில நேரத்தில் இது ஒரு பிரச்சனை, கடைசியா பிறக்கிறவங்கள சரியா கவனிக்காம விட்டுருவாங்க. முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு ரொம்ப அட்டென்ஷன் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு, மாமா வந்துடுவார், சித்தப்பா வந்துடுவார், பெரியப்பா வந்துடுவார், எல்லாரும் சட்டம் வாங்கிட்டு வந்துடுவான். அப்புறம் அந்த குழந்தை நடக்குதான் பார்க்கறதுக்கு எல்லாம் வருவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போது, அதில் முதல் குழந்தை பிறக்கும் போது 20 பேர் வந்தவங்களே இப்போ 10 பேர் தான் வந்திருப்பான். மூணாவது குழந்தை பிறந்த உடனே வரவே வரமாட்டான். நாலாவது குழந்தை வச்சு வச வசன் பெத்து போட்டுக்கிறா பாரு, பண்ணி குட்டி போடுற மாதிரி போட்டு நிற்குதுன்னு. இது வந்து திஸ் இஸ் வாட் த பீப்புள் தே திங்க் அபவுட் இட், இப்படிதான் நினைக்கிறாங்க. அதனால அதோடைய பிள்ளையோட மனநிலை ரொம்ப பாதிப்பாயிடுது, சரியா அதுக்கு அட்டென்ஷன் கிடைக்க மாட்டேன், அதை அப்படியே கவனிக்காம விட்டுறாங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பிரச்சனை. குடும்பத்தில் வளர்க்கப்படும்போது அண்ணனுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்மியில் வேலை, அவன் பார்த்தீங்கன்னா திடகாத்திரமாக இருக்கான், உயரமாக கம்பீரமாக இருக்கான், சின்ன பையன் பாருங்க. அதனால் அவனை பற்றி ஒரு ஒரு வர்ணனை அவனை கொடுத்துருக்குது. ரொம்ப போர் ஃபேமிலி, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஆடு மேய்க்கிறதுல பணக்கார மேய்ப்பர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் இவன் ஏழை மேய்ப்பர். இவனும் பெரிய பணக்காரன் கிடையாது, சொற்ப ஆடுகள். அதெல்லாம் சொல்லுங்க, இது படிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு, இவருக்கு வந்து பின்னணி குடும்ப பேக்ரவுண்டு ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது, பொருளாதாரத்தில் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி கிடையாது. இந்த பணம் இல்லாத போது பிள்ளைங்க ரொம்ப குடும்பத்தில் பாதிக்கும், எதோ ஆசைப்பட்டு கேட்டால் கூட திட்டு தான் கிடைக்கும். சில நேரத்தில் அப்பா அம்மாவுக்கு இல்லைன்னா தலையில் கொட்டு கிடைக்கும். சாப்பாடு கூட பிள்ளைங்க ஆசைப்பட்டு நாலு பிள்ளைய பெற்றுட்டு அந்த பிள்ளை பசிடுது, ரெண்டு தோசை கேட்டால் போதும் அழியாத அப்படின்னுவாங்க, விளங்குது பாரு. அதனால இந்த மாலுங்க கடைசியா கண்டுபிடிச்சான், ரெண்டு போதும். கடைசியா லாரியில பார்த்தேன், ரெண்டு இதுக்கு ஒன்று போதும்னு போட்டான். கடைசியா இப்ப போட்டிருக்கான், நாமளே பிள்ளைகள், நமக்கு எதற்கு பிள்ளைகள். பயப்படுறாங்க, குழந்தை பெத்து எடுக்கிறதுக்கே நிறைய பேருக்கு பயம், எப்படி வளர்ப்போமோ என்னமா இது முடியாது என்ற மாதிரி இருக்குது. இவனை கொண்டு போய் ஆடு மேய்க்கிறதுக்கு விட்டுட்டாங்க. இந்த பையன் போய் அந்த ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும்போது, எனக்கு இந்த இவரை பற்றி எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையே தியானிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை, அதை விட்டு அது சாப்பிட்டுக்கும். கொஞ்சம் அந்த மேலே கண்ணும் கருத்துமா ஏதாவது வருதா இருந்தாலும் அப்படியே தூரத்தில் பார்த்துக்கலாம், அது பாட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ இவனுடைய நேரம் நிறைய ஐடில் டைம், ரொம்ப சும்மா இருக்கலாம் வெட்டியா. இந்த வேலை இல்லாம இருக்கும்போது அவன் டைமை எப்படி ஒரு ப்ரொடக்டிவா, எவ்வளவு பிரயோஜனமானதாக்கணும்னு கவனிங்க. சில பேர் வேலை இருந்தா கூட வெட்டியா உட்காந்துருப்பான், ஆனா வேலையே இல்லை இவனுக்கு, சரியான வேலை இல்லை. ஆனாலும் அந்த நேரத்தை அப்படியே விட்டுறாம, ஒருத்தர் சொன்னா, ஹைடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் வொர்க் ஷாப். வேலையே இல்லாதவனுக்கு அவன் மனமே பிசாசனுடைய தொழிலகமாக மாறும், தொழிலகமாக மாறும், தொழிற்சாலையாக மாறிடுன்றார். தேவையில்லாததையும் பயத்தையும் கண்டதையும் யோசிச்சுட்டு உட்காண்டும். கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்தால் எதுவும் யோசிக்க மாட்டான், வேலையே இல்லைன்னு வைங்களேன், அங்கே ஒருத்தர் பார்க்கும்போது நம்மளை முறைக்கிற மாதிரி தெரியும், அவர் சிரிச்சா நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி. ஏன்னா வேலை கிடையாது, ஏதாவது ஒன்று யோசிக்கணுமே, தப்பு தப்பாக யோசிச்சுட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு தலைமையில் கையை வச்சுக்கிட்டு எல்லாம் இழந்து பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருப்பான். இவன் பாருங்க, வேலை இல்லை, ஆனால் இவன் எப்படி நேரத்தை பிரயோஜனப்படுத்தும். வாழ்க்கையில் முன்னேறணும், நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும், தானாக வர்றது இல்லைங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் சில காரியத்தை தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இவன் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறான் பாருங்க. இப்படி தியானம் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 18:35 நம்ம பார்க்கலாம். அவன் பாருங்க, வீட்டில் இருக்கிறவங்க என்ன விட்டுட்டாங்க, என்ன சரியா கவனிக்கல, ஆனா நான் நம்முடைய வார்த்தையை தியானிக்கிறேன். ஆகவே அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, 18:35, ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உமது வலகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும்.
என்ன சவுல் பெரிய அவன் பெரிய ஆளாகிடுவான், இல்லை என்ன அவன் என்ன பெரிய இல்லை, அவன் சொல்றான் நான் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறேன், நான் இன்னைக்கு கொஞ்சம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன், ஆனா கர்த்தர் என்னை பெரியவன் ஆக்குவார், அவருடைய காருண்யம் எல்லாம் சொல்லுங்க, யுவர் ஜென்டில்னஸ் மேட் மீ கிரேட் அப்படின்னு இங்கிலீஷ்ல வர். இந்த காருண்யம் என்ற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா ஜென்டில்னஸ் அதாவது சாந்தம், இந்த நல்ல கவனிங்க உயர்வு இந்த செழிப்பு இதை பத்திலாம் பேசும்போது சில பேருக்கு என்ன அதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்றாங்க. கர்த்தர் வந்து ஒரு மனுஷனை உயர்த்துறாரு, அவனை ஆசீர்வாதம் ஆக்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு காரியம் விளங்குது, யாரு எப்படிப்பட்ட செழிப்பை பத்தி வேதம் சொல்லுதுன்னு கவனிக்கணும். செழிப்பு வந்து சில பேர் நினைக்கிறாங்க நம்ம ப்ராஸ்பரிட்டியா இருந்தோம்னா ப்ராஸ்பர் ஆயிட்டோம்னா நம்ம கர்த்தரை விட்டு விலகி போயிடுவோம், நம்ம நல்லா வாழ மாட்டோம்ன்ற ஒரு பயம் இருக்கு. எல்லாம் இங்கே இருக்கீங்களா? நான் நிறுத்தி நிறுத்தி ஏன் பேசுகிறேன்னா உங்களுக்கு நல்லா விளங்கணும்னு தான். கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி பேசணும்னு நீங்கள் நின்று தூங்கிடாதீங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கிறனால தான் நான் ரஷ் பண்ணாமல் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இது திஸ் இஸ் வெரி சீரியஸ் ஒன். இங்கே இருக்கிற அத்தனை பேரை நீங்கள் நல்லா இருக்கணும், வார்த்தையை நல்லா கவனிங்க. உம்முடைய உம்முடைய காருண்யம் சொல்லும்போது உம்முடைய ஜென்டில்னஸ் இந்த வல்லமை அதிகாரம் உயர்வு மேன்மெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஜென்டில்னஸ் ஒரு ஒரு சாந்தம் உள்ள ஒரு ஆளா, அதாவது அவரை போலவே நீங்க இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே கிவ் யுவர் பவர் ஓ காட். அத சொல்ல இரு, நான் பவரை கொடுத்தனா நீ எப்படி நடப்பேன்றது எனக்கு தெரியலையே, முதல்ல நீ சரியா இருக்கணும். இயேசுநாதர் வந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சுவிசேஷத்துல சமாரியா பட்டணத்துக்கு வராரு, அந்த ஊர் ஜனங்க சொல்லிட்டாங்க உள்ள வராத வெளியே போன்ட்டான். சீஷர்கள் ரொம்ப கோபம் வந்துருச்சு, சீஷர்கள் சொல்றாங்க இயேசுநாதர் கிட்ட என்ன ஆண்டவரே இவன் இப்படி பண்ணிட்டான், அவங்களுக்கு உள்ள கோபம், இவர் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு, காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, சப்பாணி நடக்கிறான், குருடன் கண்டு திறக்குது, பேய்கள் ஓடுது, இவரை போய் ஊர்வுல வர வேணான்றவன கோவம் வந்துட்டு சொல்றான் ஆண்டவரே வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆர்டர், உங்க கட்டளை காத்திருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க, வானத்துல எலிய அக்கினி இறக்கின மாதிரி நான் இவங்களை எல்லாம் காலி பண்ணிடுறேன்ட்டான். இந்த அதிகாரத்தை பெறத்துக்கு முன்னாடி இந்த உணர்ச்சி வசப்படுறவங்க படபடன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டா ரொம்ப பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பட்டன் அழிச்சிருவான். ஒரு உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு பட்டன் உங்க கையில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், மனைவி சாம்பார் கொடுக்கணும் அழுத்திடுவாங்க, என்னடா பாவி இதுக்கு போய் அழுத்திட்டேனாக்கா என்ன பண்றது, கோவம் வந்துச்சு செய்தேன்னுவோம். ஏன்னா அவனுக்குள்ள அந்த சாந்தமே இல்லை, சாந்தமே இல்லை, அவனுக்கு காட்லினஸ் தேவனுடைய சுபாவமே இல்லை. அப்ப கத்த சொல்றாரு நீங்கள் இன்னும் ஆவியை பெற்று உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே, உன் எல்லையை நீ